அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய அவமானங்களையும் நான் சந்தித்து வந்த பாதைகளையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து கால்நடை பற்றி இல்லை, சரிங்களா? நான் எவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்திருக்கேன் கஷ்டங்களை அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து 20,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு தான் இப்போ நான் என்னோடய கஷ்டங்களையும் அவமானங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கும் போதே வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் கடைகளுக்கெல்லாம் போனேன் அப்படின்னா, என்ன உன்னோட வாய்ஸ் அப்படி இருக்குது என்ன அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்ன வாய்ஸ் இப்படி இருக்குது, வாய்ஸ் நல்லா தானே இருக்குது அப்படின்னா, இல்லையே வாய்ஸ் வந்து ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்வாங்க. நான் சொல்வேன், இல்லை குழந்தையிலேருந்தே இப்படி தான் இருக்குது என்னோடய வாய்ஸு, இப்போ புதுசாலாம் எந்த வாய்ஸும் வரல அப்படின்னு நான் சொல்வேன். சரி அப்படியா, சரி ஓகே அப்படின்னுடுவாங்க. அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன இது, ஏன் நம்மளோட வாய்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, நான் எங்கே போனாலுமே நம்ம வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கேட்குறாங்களே, அப்போ வந்து இது வந்து ஒரிஜினலாக நமக்கு வேணால் வாய்ஸ் கிடையாதா அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக பேசுகிறாங்களே, நம்மளோட வாய்ஸ் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து எல்லா நேரத்துலேயுமே வந்து இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கே, நம்ம மட்டும் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்காத நாட்களே கிடையாது. அந்த மாதிரி தான் யூடியூபுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு சில ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த சுமி சேனலில் வரல, செகண்ட் சேனல் சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மில் ரொம்ப 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 பேடான வார்த்தைகளை வந்து டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி முன்பின் தெரியாதவங்களை நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு கமெண்ட் பண்ணுறோமே, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க யாருமே கேர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நான் வந்து நிறைய அவமானங்களை சந்தித்து வாழ்க்கையில் வந்ததுனால இது வந்து பெரிய விஷயமாக எனக்கு தெரியல. சரி ஓகே, என்னை வந்து என்னை பற்றி அவங்களுக்கு எது ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது யூடியூபில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருப்பாங்க, அதனால தான் வந்து வெட்டியாக வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதனால் நான் வந்து அந்த கமெண்ட் அப்படியே விட்டுட்டேன். எப்பயுமே வந்து நம்மளோட வீடியோஸுக்கு சம்மந்தம் இல்லாத கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா யூடியூபே வந்து அதை டெலிட் பண்ணி விட்டுடும், ஸ்பேம் கமெண்டில் போயிடும். அது எல்லாருக்குமே தெரியும், யூடியூபருக்கெல்லாம் தெரியும், சரிங்களா? அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் போயிடுச்சு. முக்கியமாக வந்து யூடியூபுக்கு வந்த காரணங்கள் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து முக்கியமானது வந்து என்னோடய அம்மா, சரிங்களா? என்னோடய அம்மா இது வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்கள் அம்மா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா, சித்தாள் வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. சித்தாள் வேலை அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். எங்கள் அம்மாவோட கால் கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் பட்டு புண்ணு புண்ணாக இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்க என்னை பார்க்க வரும்போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். வருத்தங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் வார்த்தையால். அதை வந்து ஒரு தாய் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒரு மகளாக நான் உணரும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் என்னோடய லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா? என்னோடய குடும்பத்தில் இருக்கிற வருமானம் வந்து அந்தளவுக்கு போதுமானதாக இல்லை. அப்படி வந்து போதுமானதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய தாய்க்கு நான் கொடுத்து உதவி செஞ்சுருப்பேன். ஆனால் நாங்களே வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால என் தாய்க்கு கொடுத்து உதவுற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லை. சரி ஓகே, கோழி வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எடுத்து வச்ச எல்லா முயற்சிகளுமே நிறைய முறை தோல்வி அடைஞ்சிருக்கு. எதுலேயுமே வந்து வெற்றிங்கிறது கிடைக்கவே இல்லை. சரி, நம்ம இனியும் சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன். அதுலேயாவது ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அதுலேயுமே எனக்கு தோல்விகள் தான். இதுவே வந்து ஒரு ஜென்ஸாக வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து யாருமே வந்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜென்ஸ் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே வந்து ஒரு லேடி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சந்தித்தேன். அப்போல்லாமே நமக்கு இந்த சேனல் தேவையில்லை, நம்ம விட்டுட்டு போயிடலாம், நமக்கு இதில் ஒன்றும் பெரிய அளவில் இன்கமும் கிடையாது, நம்மளோட உழைப்புகள் அதிகமாக இருக்குது, அப்படி இருக்கிற பட்சத்தில்
நமக்கு இது தேவையில்லை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய முறை வந்து வீடியோவே போடாமல் நிறுத்தி வச்சுருந்த நாட்களில் கூட என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் போடுங்கக்கா, அதுக்கு அடுத்த பாதையை நீங்கள் நேர் வழியில் போயிட்டே இருங்க, உங்களோட பாதை சரியானது, வழியில் இருக்கிற இடையூறுகளை பார்த்துட்டு நீங்கள் நிறுத்திட்டாதீங்க அப்படின்னு எனக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து திருப்பி திருப்பி வீடியோ பண்ண தூண்டுகோலாக இருந்தது. அவங்க எல்லாருக்குமே இந்த டைமில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆரம்ப ஸ்டேஜில் வந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க, என்னை வந்து திருப்பி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நான் வந்து டிமோட்டிவேட் ஆகி உட்கார்ற நேரங்களில் வந்து என்னை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. முதல்ல நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், அந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து இது வந்து 20,000 சப்ஸ்கிரைபர் தான், ஆனால் 2 வருஷத்துக்கு நான் போட்ட உழைப்புக்கு எனக்கு கிடைச்ச 20,000 சப்ஸ்கிரைபர் தான் நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க. 20,000ங்கிறது வந்து சாதாரணமாக நான் கொண்டு வரல, ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் 20,000 அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான், சரிங்களா? அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் ஒரு சின்ன இன்கம் கிடைச்சாலும் என்னோடய அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் ஒரு யூடியூப் சேனலே ரன் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் போதுமானதாக வருமானம் இதுலேயும் இல்லை, ரொம்ப வருத்த தரக்கூடியதாக தான் இருக்குது. இருந்தாலும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எதிர்காலத்துலேயாவது ஓரளவுக்கு நல்லா வருமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. என் அம்மாவை உட்கார வச்சு ஒரு 10 நாளாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செய்யணும். 10 நாள்ங்கிறது வாழ்நாள் முழுவதும் தான், சரிங்களா? நான் ஒரு உதாரணத்துக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன். எல்லாருமே வந்து தாய் கூட இருக்கும்போது நல்லா பராமரிங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அவங்களோட அன்பாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். அதனால் அம்மாலாம் கூட இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க, அன்போடு பராமரிங்க. தொலைஞ்சதுக்கப்புறம் தேடுறதை விட இருக்கும்போதே பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. நானும் என் அம்மாவை அப்படி தான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் சம்பாரித்து ஒரு 10 ரூபாவாக இருந்தாலும் அவங்க கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது கூட சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கொடுக்குற அதே லவ் அண்ட் சப்போர்ட் எல்லோரும் எனக்கு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சுமி சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. 20,000ங்கிறது வந்து 20 லட்சம் ஆகிறதும் 20 கோடி ஆகிறதும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அவமானங்களில் கொஞ்சம் அவமானங்களை மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன வழிகளை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.